அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக் வெர்ஷன் 4.0 ஏவி ரிசீவரை பற்றின டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் அதில் வந்து என்னென்ன டெக்னிக்கலாக என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து செட்டிங்ஸில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆகிருக்கு, அடுத்து பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கிறத பற்றின டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து என்னென்ன கலரில் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் ஆனது மூணு கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அக்ரலிக் பேனல் டிசைன், இதில் வந்து பிளாக் வித் மேட் பிளாக். இந்த டிசைன் வந்து பிளாக் வித் மேட் பிளாக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட், இதுலேயே வந்து உங்களுக்கு பிளாக் வித் ஸ்மோக் கிரே, இந்த மாதிரி வந்து மூணு கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். இதுக்கு உண்டான பேக் லைட் கலர், மாஸ்டர் வால்யூமோட பேக் லைட் கலர், பாட்டம் புஸோட கலர், இதெல்லாம் வந்து உங்களோட தேவைக்கேற்ப வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு டான்சிங் லைட் வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா டிசைன் பண்ணுறப்ப டான்சிங் லைட் இல்லாமல் டிசைன் பண்ணி கொடுத்துருவேன். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்டு, ஆம்ப்ளிஃபையர் போர்டு அனைத்துமே நம்மளோட ஓன் போர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரௌண்டுக்கு உண்டான 5 சேனல் போர்டாக இருந்தாலும், சப்புக்குரிய 6 ஃபிட் மோனோ போர்டாக இருந்தாலும் நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டும் நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து கேபினட்டும் நம்ம சொந்தமாக அடிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மரும் நம்மளோட ஓன் வைண்டிங்கில் தான் டிசைன் பண்ணியிருப்போம். இது நம்மளுடைய 5 சேனல் போர்டு. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையுமே டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டி எல்லாமே கெல்ட்ரான் ஒரிஜினல் கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் குவார்டர் வாட் ஆஃப் வாட் எல்லாமே வந்து எம்எஃப்ஆர் கிரேடில் வாட்ஸ் பிராண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். டிப்பு 41-42 ஃபேர் சைல்டு ஒரிஜினலும், 5200-1943 எல்லாமே என்எஃப் ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஹீட் சிங்க் வந்து 6 லீஃப் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணியிருப்பேன், 2 இன்ச் திக்னஸில். அடுத்து சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையருக்கும் 12 லீஃப் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணியிருப்பேன். இதோட ஹீட் சிங்கோட வெயிட் மட்டுமே 1/2 கிலோ வரும். இதில் வந்து 6 ஃபிட் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 350 வாட் RMS. இதில் வந்து 5200-1943 மூணு பேர் யூஸ் பண்ணியிருப்பேன், எல்லாமே என்எஃப் ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டில் இண்டிவிஜுவல் சேனலுக்கு, அதாவது ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், சரௌண்ட், லெஃப்ட், ரைட், சென்டர், இது எல்லாத்துக்குமே 5 ஆம்பியர் ரிலேவும், சப்புக்கு மட்டும் 15 ஆம்பியர் ரிலேவும் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3.0 வோல்ட் டிசி வோல்ட் கட் ஆஃப். இன்கேஸ் வந்து நம்மளோட ஆம்ப்ளிஃபையரில் ஏதாவது டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட் ஆகி 3 வோல்ட் டிசிக்கு மேலே டிடெக்ட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிலே கட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கு வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்போம், பவர் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறதுனால. இப்போ இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக்கோட HDMI போர்டு அடுத்த அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபியூடெக்கோட வெர்ஷன் 4.0 ஏவி ரிசீவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI சிப் செட்டோட வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன், அதாவது HDMI சிப் செட்டோட அடுத்த வெர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து லேட்டஸ்ட் அப்கிரேடட். இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, டெக்னிக்கலாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான டெக்னிக்கல் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் என்னென்ன வீடியோ இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபியூடெக்கோட வெர்ஷன் 2.0 அப்கிரேடட் HDMI போர்டு. இதில் நம்ம எப்போ போல் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 HDMI போர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. HDMI 1, HDMI 2, அண்ட் HDMI 3 வித் ARC சப்போர்ட். மொத்தம் வந்து 4 போர்ட் இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு HDMI போர்ட்டுமே கோல்டு பிளேட்டடில் போட்டிருப்பாங்க. இப்போ இதில் வந்து டெக்னிக்கலாகவும் நிறைய அப்கிரேடு நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபியூடெக்கோட லேட்டஸ்ட் வெர்ஷன் FT010H வெர்ஷன் 2.0. இப்போ இதில் வந்து மெயினாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதில் வந்து அவங்க டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது 3 HDMI இன், 1 HDMI அவுட் வித் ARC. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HDMI 2.0B அன் HDMI 1.0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI 1.0லிருந்து HDMI 2.0B வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைஸ்பீடு போர்ட் வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபியூடெக்கோட ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது வெர்ஷன் 2.0, வெர்ஷன் 3.0 இந்த மாதிரி ஃபியூடெக்கோட ஓல்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்தீங்கனாலும் இந்த HDMI சிப்பு வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் 4.0 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான போர்டுக்கும் வந்து இது மேட்ச் ஆகும். இதுதான் வந்து மெயின் போர்டு, இது வந்து வெர்ஷன் 4.0, இது ஓல்டஸ்ட் வெர்ஷன். வெர்ஷன் 2.0 அண்ட் 3.0 ரெண்டுக்குமே இதே மாதிரி தான் வரும். வெர்ஷன் 1.0 அண்ட் 2.0 இது ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா PT2322 வால்யூம் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெர்ஷன் 3.0லிருந்து தான் வால்யூம் கண்ட்ரோலர் 6.3.1 அப்கிரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஓல்டஸ்ட் பழைய வெர்ஷன் ரிமோட் கிட்டில் இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆன வெர்ஷன் 4.0 வரைக்கும் நம்ம என்ன கிட்டு வேணுமோ அத்தனைக்குமே வந்து இந்த HDMI போர்டு சப்போர்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.0, இது வந்து வெர்ஷன் 4.0. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ஓல்டஸ்ட் வெர்ஷன்லேருந்து நியூஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து HDMI 1.4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட்டட், பட் வந்து 30Hz வரைக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து HDMI 2.0B அப்படிங்கிறது வந்து லேட்டஸ்ட், இப்போ இருக்கக்கூடிய 4K ரெசல்யூஷன் அட்டு 60Hz வரைக்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய அனைத்து விதமான ஃபார்மேட்டும் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டடு 3D அண்ட் அல்ட்ரா HD 4K HDR எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4K அப்படிங்கிறது வந்து 3840x2160 இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட்டடுன்னு போட்டிருப்பாங்க. HDR அப்படிங்கிறது வந்து ஹை டைனமிக் ரேஞ்ச். இப்போ இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா HDR 10+ வரைக்கும் அப்கிரேடட் டிவிஸ்லாம் வந்துருச்சு. இந்த 10+ இந்த மாதிரி அப்கிரேடட் வந்து எங்கே ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம OTTல பார்க்கக்கூடிய அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ், HBO மேக்ஸ் இந்த மாதிரி வந்து டிவியில் வந்து உங்களுக்கு 4Kவோட ஹை டைனமிக் ரேஞ்ச் 10+ வரைக்கும் இருக்கக்கூடிய ஹையரெண்டான வீடியோ ரெசல்யூஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஹை கான்ட்ராஸ்ட் அண்ட் வித் ஹை ஸ்பீட் போர்ட். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனில் பண்ணி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDR அப்படிங்கிறது சாம்சங் கம்பெனி டெவலப் பண்ண ஹை டைனமிக் ரேஞ்சுங்கிற ஒரு வீடியோ சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக பிட்ரேட்டில் வந்து நல்ல அக்யூரேட்டாக வந்து டிஸ்பிளே பூஸ்டப் பண்ணுற மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டால்பி சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்க பார்த்தீங்கன்னா டால்பி விசன் அப்படின்னு அவங்களோட சொந்த சாஃப்ட்வேரில் வீடியோவை டெவலப் பண்ணாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹை டைனமிக் ரேஞ்சுக்கு உண்டான ரெசல்யூஷன் எல்லாமே இந்த HDMI போர்ட்டில் சப்போர்ட் ஆகிற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து இதுலேயே வந்து டீட்டெயில்டாக சப்போர்ட்டடு 3D அண்ட் அல்ட்ரா HD 4K HDR எல்லாமே இதில் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஹை டைனமிக் ரேஞ்ச் ஹையர் எண்டில் இருக்கக்கூடிய வீடியோ ஃபார்மேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90% OTTல மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ நெட்டிலிருந்து எடுக்கக்கூடியதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்டன் சிப்பு ஒன்று அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது சம் மெமரி ஃபங்க்ஷனுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து நம்ம HDMI இன்னில் வந்து ஒரு சிஸ்டமும், HDMI 2ல வந்து ஒரு DTHO, இல்லாத HDMI 3ல வந்து வேறு ஏதாவது ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் நம்ம போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோன்னா இதை வந்து சிக்னல் இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்டட் இருக்கும். இதில் எந்த ஒரு போர்ட் வந்து சிக்னல் வந்து எனேபிள் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக HDMI டிடெக்ட் ஆகிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ARC-ல வந்து ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்போ டிவியோட ரிமோட்டை வச்சே நம்ம வால்யூம் ப்ளஸ் மியூட் இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சம் ப்ரோக்ராம்ஸ்க்காக இந்த நியூட்டன் சிப்பு வந்து ப்ரோக்ராமர் சிப்பியை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ்ட் வெர்ஷனில் வந்து இந்த சிப் இருக்காது, பாட்டம் சைடில் இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் இருக்காது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.0 வந்து இதெல்லாம் புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லா விதமான ஃபியூடெக்கோட பழைய மாடல்லேருந்து இப்போ இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ரிமோட் கிட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வெர்ஷன் 4.0 பார்த்தினா டெக்னிக்கலாக வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. இப்போ இதில் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா பவர் சப்ளை வந்து 12012 ஆப்ரேட்டட் எப்பவும் போல. இதில் வந்து பக் போர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய LM2596 சுவிட்சிங் ரெகுலேட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஹை வோல்ட் அந்த மாதிரி இஷ்யூ வந்தாலும் போர்டு வந்து அடியாகாது.
இதில் இருக்கக்கூடியது வந்து டேக் யூனிட். இங்கே யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து கிறிஸ்டல் ஒரிஜினல் லைசன்ஸ்டு சிப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட பேட்ச் கோடு பார்த்தீங்கன்னா CS4932CL. இப்போது இதில் நிறைய நண்பர்கள் வந்து டால்பியில் என்னென்ன சப்போர்ட் ஆகும், டிடிஎஸில் என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டீட்டெயில்டாக இதோட டேட்டா ஷீட்டாக கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் இதோட பேட்ச் கோட் அதாவது CS4932CL அடிச்சிங்கன்னா இதோட டேட்டா ஷீட் ஃபுல்லாக வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய சிஎல்க்கு பதில இது கூட சேர்த்த இன்னொரு ரெண்டு மூணு வெர்ஷன் இதில் இருக்குது, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் வந்து சிஎல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணி டேட்டா ஷீட் எடுத்து பாருங்கள். டால்பி டீட்டெயில்ஸில் என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுது எல்லாமே டீட்டெயிலாக அதில் காட்டும். அது போக இதில் வந்து AMS 777, அடுத்து 7909, 7809 இந்த மாதிரி ஃபுல்லி ப்ரொடெக்டட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஆப்பாம்ப் இருக்குது, NE5532 யூஸ் பண்ண ஆப்பாம்ப் சர்க்யூட் இருக்குது. ஒவ்வொரு ஆப்பாம்பும் ரெண்டு சேனலை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் வந்து உங்களுக்கு கெயின் வந்து நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணாமல் கெயின் பூஸ்டப் ஆகும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற இதோட கம்பேர் பண்ணுறப்போ TLO 84 4 5 8 கம்பேர் பண்ணுறப்போ NE5532 சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ அதாவது SNR வேல்யூன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் வந்து இதில் தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸுமே ஜென்ரேட் ஆகாது. அடுத்து இது எல்லாமே வால்யூம் கண்ட்ரோலர் யூனிட். இங்கே வந்து FR6311 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ரிமோட் கிட்லேயுமே இருக்கக்கூடிய டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோலர். அட்டு 99 decibels. இதில் வந்து கெயின் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். இன்பில்டாக பேஸ்டபிள் சர்க்கியூட்டோட இது வரும். பேஸ்டபிள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற version 4.0 டெக்னிக்கல் டீட்டெயில். இதில் வந்து ரெண்டு ஆப்டிக்கல், ரெண்டு கோஆக்சல், ஒரு ஆக்ஸ் இன்புட் வந்துருக்கும். அடுத்து வந்து ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிற ரிமோட். ப்ரீவியஸ் அப்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ரிமோட் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஃபியூடெக்கு வந்து அவங்களுக்காகவே தனியாக டிசைன் இருக்கக்கூடிய ரிமோட். ஃபியூச்சரில் 7.1 அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 7.1 இதே ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பேக் சரவுண்டுங்கிறது வந்து எனேபிள்டாக இருக்கும். இதில் வந்து இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு, சென்டருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்கு. அடுத்து வந்து பேஸ்டபுள் டோன்குள்ளே போயிட்டீங்கன்னா பேஸ்டபுள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து டெஸ்ட் டோன் ஆப்ஷன் இருக்குது, HDMI. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ARC செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், ஆப்டிக்கல் காயர்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், USB, ப்ளூடூத், மியூட் ஆப்ஷன், ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் பாஸ் ப்ளே எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஏ மோட் இருக்குது, அட்வான்ஸ்டு மோட். அடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இதோட ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் காட்டும். மோடு ரீசெட் பட்டன், ரீசெட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க அடிக்கடி. ஃபஸ்ட்டு இன்புட் பார்த்துருவோம். இன்புட்டில் வந்து ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, கோஆக்சல் 1, அடுத்து வந்து HDMI 1, HDMI 2, HDMI 3, அடுத்து வந்து ARC, அடுத்து ஆக்ஸ் இன்புட் இருக்குது, அடுத்து USB, ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு, ப்ளூடூத் version 4.2. இதுலேருந்து USB, ஒன்ஸ் வந்து USB கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து என்ன ஃபோல்டர் ஓடுது எல்லாமே டீட்டெயிலாக காட்டும். இது வந்து ரூட்டுங்கிற ஃபோல்டர், அதில் சாங்கோட லிரிக்ஸ் டிஸ்பிளே பண்ணிடும். ஒரு ஃபோல்டரில் எத்தனை சாங் இருக்குது, எத்தனை சாங் ப்ளே ஆகுது, சாங்கோட ரிமைனிங் எவ்வளோ இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக காட்டிடும். அடுத்து வந்து நம்ம டால்பி கொடுக்குறோன்னா டால்பி, டிடிஎஸ்னா டிடிஎஸ் இந்த மாதிரி டீட்டெயிலாக காட்டிடும். அடுத்து ஏ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். ஸ்டீரியோ மோட், மூவி மோட், மியூசிக் மோட், மேட்ரிக்ஸ், விர்ச்சுவல், எமுலேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரோலஜிக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம USB வழியாவோ, ப்ளூடூத் வழியாவோ, ஆக்ஸ் வழியாவோ கொடுக்கக்கூடிய அனலாக் இன்புட்டுக்கு மட்டும்தான் இது ஃபங்க்ஷன் பண்ணும், ஸ்டீரியோ இன்புட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோன் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு பேஸ் டபுள் கண்ட்ரோல் வந்துடும். பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 14 decibel வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு வந்து நீங்கள் தனித்தனியாக வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மியூட் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து டெஸ்ட் டோன் இருக்குது. டெஸ்ட் டோனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து கரெக்டான ஸ்பீக்கர்ஸ் வந்து லைன் கொடுத்துருக்குறீங்க, அதே மாதிரி ஆம்ப்ளிஃபயரில் வந்து எல்லா சேனலும் கரெக்டாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஏ மோடுங்கிற கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுறப்போ டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகும். இதில் வந்து டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து நிறையா டீட்டெயில்டாக நிறைய இருக்கும். இதில் வந்து நீங்கள் கற்றுக்கிறக்கே வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கற்றுக்கலாம். ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் இருக்கும்.
இப்போ ஸ்பீக்கர் செட்டப்குள்ளே போனீங்கன்னா ஸ்பீக்கர் கான்ஃபிகர் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஸ்மாலாக லார்ஜாக அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல லார்ஜு. அடுத்து வந்து டிஎஸ்பி கிராஸ் ஓவருக்குள்ளே போனீங்கன்னா ஸ்பீக்கரோட ஃப்ரீக்குவன்சி, சப்வூஃபரோட ஃப்ரீக்குவன்சி இது எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் தெரியாமல் மாற்றிட்டீங்கன்னா ரீசெட்டு கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்களோ அந்த ப்ரோக்ராமிங்குள்ளே போயிடும். அடுத்து டிஎஸ்பி டிலேயில் வந்து எவ்வளோ மில்லி செகண்ட், ஒவ்வொரு சேனலுக்கும் இடையில உங்களுக்கு எவ்வளோ மில்லி செகண்ட் டிலே வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பேஸ் மேனேஜ்மெண்ட்டு பாஸ்வேர்டு ப்ரொடெக்டராக இருக்கும். இது மாத்திரப்போ உங்களுக்கு நிறைய இஷ்யூ வரும், அதனால் வந்து இது பாஸ்வேர்டு ப்ரொடெக்டராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீக்கர் செட்டப்குள்ளேயே நீங்கள் வந்து ஏதாவது செட்டிங்ஸ் வந்து தெரியாமல் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் ஆல் கொடுத்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது செட் ஆகிக்கும். அடுத்து மெயின் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டப். ஆடியோ செட்டப்பில் போனீங்கன்னா ஆடியோ கான்ஃபிகரில் ஆட்டோ கெயின் மோடு ஆன் ஆஃப் இருக்கும். அடுத்து வால்யூம் மோடு, இதில் வந்து 15 டெசிபலா அல்லது 50 டெசிபலா அப்படிங்கிற செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். 15 கொடுத்துட்டிங்கன்னா வால்யூம் வந்து 2 டெசிபலா இன்க்ரீஸ் ஆகும். 15 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வால்யூம் வந்து ஒரு ஸ்டெப்புக்கு 3 டெசிபலா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வால்யூம் டிஸ்பிளே அப்ட்ராக்டாக மற்ற உங்களுக்கு டீட்டெயிலாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பூட் வால்யூம் வந்து ரெஷ்யூமா டிஃபால்ட்டா அந்த மாதிரி வந்து மோடில் என்ன செட் பண்ணிக்கிறீங்களோ அது வேணுமா அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மோடு லாக்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மோடு வந்து பாஸ்வேர்டு போட்டு லாக் ஆகிடும். திருப்பி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டுதான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மோடு லெவலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். யூசர் மோடு, மூவி மோடு, மியூசிக் மோடு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த மோடில் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ வால்யூம் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் டெம்பரரி மெமரியில். அடுத்து மூவி மியூசிக் மோடில் பாட்டு கேட்குறப்ப உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ வால்யூம் வேணுமோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து இதை செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்புட் கெயினை வந்து ஆட்டோ கெயின் மோடை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்புட் கெயினை வந்து நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து டோன் ஆன் ஆஃப்னு இருக்கும். இது வந்து யூஎஸ்பி கனெக்ட் டிஸ்கனெக்ட், ப்ளூடூத் கனெக்ட் டிஸ்கனெக்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறப்ப வந்து டோன் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நீங்கள் ஏதாவது தவறு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் கொடுத்துட்டு வெளியே வந்துக்கலாம். இதெல்லாமே வந்து ஆடியோக்கு உண்டான செட்டிங்ஸ். இந்த ஸ்பீக்கர் செட்டப்பும் ஆடியோ செட்டப்பும் நம்மளோட ஆடியோ வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய செட்டிங். அடுத்து சிஸ்டம் செட்டிங்கிறது வந்து ஆடியோ செட்டிங் இல்லாத மற்ற செட்டிங்ஸ். இதில் வந்து ஜென்ரல் செட்டிங்கில் போனீங்கன்னா பூட் ஸ்டாண்ட்பை, லோடு டைமர், டெஸ்ட் டோன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். மெனு லாக், கீ லாக் இதெல்லாம் வந்து ஆடியோ செட்டப் இல்லாத மற்ற செட்டிங்ஸ். அதேமாதிரி ஹெச்டிமிக்கு உண்டான செட்டிங்ஸ்க்குள்ளெல்லாம் போனீங்கன்னா நிறைய இருக்கும். சிஇசி எனேபிள்டு, சிஇசி ஸ்டாண்ட்பை, அடுத்து சிஇசி வால்யூம் இந்த மாதிரி இருக்கும். சிஇசி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல். இந்த இதில் சிஇசி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏஆர்சி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிவி மியூட் ஆயிரும். உங்களோட டிவியோட ஆடியோ ஆக்சஸ் எல்லாமே ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கும். சிஇசியில் வந்து ஸ்டாண்ட்பை ஆன் கொடுத்துட்டிங்கன்னா ஆம்பை நீங்கள் டிவைஸை வந்து ஆன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆன் ஆகிக்கும். நம்மளோட ஆம்பை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆன் ஆகிக்கும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. சிஇசி வால்யூம், சிஇசி மியூட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாட்டி டிசேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றா செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து கரெக்டாக ஹையரெண்டான ஹெச்டிஎம்ஐ 2.0 சப்போர்ட்டட் இருக்கக்கூடிய 4K சப்போர்ட்டடு கேபிள், சிஇசி எனேபிள்டு கேபிள், ஏஆர்சி சப்போர்ட்டடு கேபிள் இது எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான கேபிள், கரெக்டான சப்போர்ட்டடு கேபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து வெல்கம் லோகோ எடிட், இன்புட் நேம் எடிட், பிடி நேம் எடிட், கீ மேப் செட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிறத வந்து நம்ம மொபைலில் இருக்கிற மாதிரி ஓவரால் ஃபேக்ட்ரி ரீசெட் இது வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. மேபி சாஃப்ட்வேரில் இஷ்யூ வரலாம். ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்னா மட்டும்தான் நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும். இதுதான் வந்து டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். இதை வந்து உங்களோட தேவைக்கேற்ப வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் மாற்றுறப்ப ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி என்ன செட்டிங்ஸ் மாற்றுறீங்களோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபயர் டபுள் சப்புக்கு வேணுமா, சிங்கிள் சப்புக்கு வேணுமா, அல்லது டபுள் சப்லேயே மறுபடியும் 2 சேனல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா, அல்லது வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபயர் ரிசீவர் மட்டும் வேணுமா, அல்லது ஸ்பீக்கர் பேக்கேஜோடு வேணுமா அப்படிங்கிறது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி போகக்கூடிய ரிசீவரானது மொத்த ஸ்பீக்கர் பேக்கேஜோடு போகுது. பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டுமே வந்து ப்ரௌன் கலரில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் உட்டு மாதிரி க்ரையான்ஸோடு இருக்கும். சப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது
12 இன்ச்சில் JBL 1500 வாட்ஸ் டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணுறோம். பாக்ஸ் வந்து ஃபோர்த் ஆர்டர் பேஸ் பேண்ட் மூணு ஏர் பைப்போட டிசைன் பண்ணியிருப்போம். அடுத்து ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாமே 8 இன்ச்சில் ஸ்பீட் ஆன் பிராண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ். உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் எல்எஸ் போட்டு லாக் பண்ணுற கிளிப் போட்டு கொடுத்துருவோம். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிப் இருக்கும். நீங்கள் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டிக்காக வந்து ஒரு கிளிப் போடாமல் ரெண்டு கிளிப் போட்டிருப்போம். கிளிப்பும் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து வால்யூம் அதிகமாக வச்சாலோ இல்லை ரொம்ப நாளானாலோ எதுவுமே ஆகாது. கிளிப்பு வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரூ லென்த்தியாக இருக்கிருப்போம். அதனால் வால் மவுண்ட் பண்ணுறத பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்து வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் நம்மளுக்கு எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து டேப்பர் வந்து நீட்டாகவும் அதுக்குண்டான முன்னாடி வரக்கூடிய கிரில் கூட அந்த ஸ்லாண்டிங்க்கு அப்படியே கரெக்டாக எடுத்திருப்போம். இப்போ இதில் வந்து கட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த ஸ்லாண்டிங்க்கு வந்து இந்த கிரில்லையும் வந்து அதே மாதிரி எடுத்திருப்போம். இதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரௌண்ட் லெஃப்ட் ரைட் இந்த நாளுக்குமே வந்து 8 இன்ச்சில் யூஸ் பண்ணியிருப்போம். சென்டருக்கு மட்டும் ஒரே பாக்ஸில் ரெண்டு 4 இன்ச் வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம் அல்லது வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். இதுக்கும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் எல்எஸ் போட்டு லைன் கொடுத்துட்டு பேக் சைடு வந்து ஃபோட்டோ கிளிப் போட்டிருப்போம். இதிலே வந்து பாக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரௌன் இல்லாமல் ஒயிட் இருக்குது, அடுத்து பிளாக் வித் இங்க் ப்ளூ, இந்த மாதிரி வந்து மூணு கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். இந்த மூணு கலரில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளது எப்பவுமே பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஏன்னா ஸ்பீக்கர் பாக்ஸோட டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஷியன் பெயிண்டோட க்ரீன் பேனல் வுட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். மிக்சிங்கு ஸ்க்ராப் ஐட்டம் நோவா பின்னு அடுத்து பிளைவுட்டு வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் முக்கால் இன்ச்சு போட்டுட்டு சைடில் பேக்லில் அரை இன்ச்சு போட்டு ஏமாத்துறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஈவனாக ஒரே ஃப்ரெஷ் ஷீட்டு தான், மிக்சிங்கோ ஸ்க்ராப்போ போட்டு பண்ணுறது கிடையாது. ஃபினிஷிங் அதே மாதிரி நம்மளோட பாக்ஸ் எப்பவுமே ஃபினிஷிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். முன்னாடி வரக்கூடிய கிரில் கிளாத்து கூட நாளான அந்த ஓட்டை விழுகிறது கிளியறது அந்த மாதிரி இஷ்யூ வராது. நல்ல குவாலிட்டியான கிளாத்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து பாக்ஸ் உங்களுக்கு ப்ரௌன் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது பிளாக் வித் இங்க் ப்ளூ வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது ஒயிட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்பீக்கர் பாக்ஸோடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் மொத்த பேக்கேஜாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அல்லது ரிசீவர் வேணாலும் ரிசீவர் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ரிசீவரோட மொத்த பேக்கேஜ் என்ன, ரிசீவர் மட்டும் எடுத்திங்கன்னா எவ்வளோ ரேட்டு வருது, சிங்கிள் சப்புக்கு பண்ணால் எவ்வளோ வருது, டபுள் சப்புக்கு பண்ணால் எவ்வளோ வருது, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் என்ன, எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே தகவல் தேவைப்படுற நண்பர்கள் கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.